हाई फ्रेंड्स वेलकम टू जापटोरियम इनकी नम्बर जाप पाकपोना इनको प्राइवेट जाप पाकपर अभी एंत जाप अभी मुझसा पाक नम चल नहीं सब्सक्रेबा पातीटी नम चल सब्सक्रेबाई पक बिल प्रेस पड़ी वेको अंतमान वे वाई तक उड़े वह सर ओके वांग इनके अंत जाप अभी पात ओके ना आलरे ना तमिल को मारिदा जाप ये वन अब पाती कोयंबत्तूर डिस्ट्रिक्ट वन जाब यार अप्ले पड़ान पाती डिस्ट्रिक्ट सेलम डिस्ट्रिक्ट कोयंबत्तूर डिस्ट्रिक्ट जाप्क धारा अप्ले पड़ना सो इतना जाप अब पाती नॉन वॉइस प्रोसेस जाप ओके कंपनी वन अब पाती केजीआईएसएल बीएसएस अभी बीपीओ सॉल्यूशन कंपनी वन இவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எனி கிராஜுவேட் டிப்ளமோ படித்த எக்ஸ்பீரியன்ஸ்ட் அல்ல ஃப்ரெஷர் ரெண்டுத்தில் யாருன்னா ஒருத்தர் வந்து கேட்குறாங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எனி டிகிரி டிப்ளமோ இதுக்கான சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.74 lakhs per annum வரைக்கும் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கான உங்களுக்கு ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் அசோசியேட் அப்படிங்கிறது தான் உங்களோட ரோல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோயம்புத்தூரில் தான் இருக்கும் அண்ட் இதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ரிட்டர்ன்லேயும் இருக்கணும் பேசவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குட் டைப்பிங் ஸ்கில் இருக்கணும் ஏன்னா இது நான் வாய்ஸ் ப்ராசஸ் இல்லையா ஸோ அவங்க கேட்குறது என்னென்னா மெயினாக இந்த டைப்பிங் ஸ்கில்லும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் அவங்க என்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்களோ அதை பார்த்துட்டு அதை அவங்களால டைப் பண்ணி சொல்ல முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் ஸ்கில் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து ஆடட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசி அவங்க கேட்குறது பார்த்தீங்கன்னா வில்லிங்னஸ் டு ஒர்க் இன் எனி ஷிஃப்ட் அதாவது காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அவங்க ஷிஃப்ட் ஓப்பனிங்கில் இருக்கும் ஸோ அதில் எந்த ஷிஃப்ட்டில் வர சொன்னாலும் நீங்கள் வரத்துக்கு ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அடிஷ்னல் ரெக்குயர்மெண்ட்டாக கேட்குறாங்க ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இந்த போஸ்ட்டோட லிங்க் வந்து கீழே ஜாப் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் இருக்கும் இதில் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஹெச்ஆர் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க டெலிஃபோனிக் இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணுவாங்க ஸோ அதிலேயே உங்களோட கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் ஸ்க்ரீன் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரவுண்டு ஸோ ஹெச்ஆர்க்கு கால் பண்ணணும் கால் பண்ணி டெலிஃபோனிக் இன்டர்வியூ பேசணும் ஓகேங்களா இதுதான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் ஒரு நான் வாய்ஸ் ஜாப் எந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் நம்ம சேனலோட ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது ஸோ அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன் நம்ம ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் அப்பப்போ வர சின்ன சின்ன ஜாப்ஸ் போஸ்ட்லாம் வந்து ஃபேஸ்புக் பேஜிலும் அப்டேட் பண்ணுவேன் அதே மாதிரி டெலிகிராம் குரூப் இருக்குது அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுலேயும் நான் அப்லோட் பண்ணுவேன் ஓகேங்களா வேறு ஏதாவது தகவல்கள் வேலைவாய்ப்பு தகவல் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறோட ஜாபில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் ஸ்டே சேஃப் சியர்ஸ்